டு மை சேனல் சக்கரை சாதமும் வடக்கறியும். இன்றைக்கி நாம் குக் வித் கோமாலியில் ஸ்ருதிகா அவங்க பண்ண கோழி வறுத்த கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஒயிட் ரைஸ் அப்படி இல்லைனா இட்லி தோசை சப்பாத்தி கூடலாம் சேர்த்து சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். ஸோ நம்ம இப்போ ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம மசாலாவுக்கு வறுக்கிறதுக்காக பிரியாணி இலை அரை டேபிள் ஸ்பூன், சோம்பு அரை டேபிள் ஸ்பூன், பெப்பர், காஞ்ச மிளகாய் 3, அரை டேபிள் ஸ்பூன் மல்லி, கல்பாசி, பட்டை, ஸ்டார், ஒரு ஜாதிபத்ரி, 3 ஏலக்காய், 3 கிராம்பு எடுத்திருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் பேனில் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிஷமாவது நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்து நம்ம இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்க்கறதுனால கிரேவியில் ஒரு சூப்பரான ஸ்மெல் வரும். ஸோ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். இப்போது அரை மூடி தேங்காவை இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா தேங்காவை துருவிட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். நீங்கள் வறுக்கும் போது பார்த்தீங்கனாலே வாசனைலாம் நல்லா வரும். ஸோ இதை கொஞ்சம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு மிக்சியில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுக்கணும். இது நல்லா அரைப்படாது, அதனால ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல திக்கான பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்த்துட வேணாம். இப்போ நம்ம கிரேவி பண்ணிடலாம். நம்ம வறுத்தோம்ல அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ 2 குண்டு மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 1 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகணும், அதே சமயம் இஞ்சி பூண்டில் இருக்க அந்த பச்சை ஸ்மெல்லும் போகணும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு அரை தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம். நம்ம நிறைய தக்காளி சேர்த்தா நம்ம நார்மலாக வீட்டில் பண்ணுற அந்த சிக்கன் கிரேவி மாதிரி ஆகிடும். ஸோ இந்த ரெசிபிக்கு ஒரு அரை தக்காளி சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும். அடுத்து நம்ம சிக்கன் பீஸ் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை பேனில் சேர்த்துக்கலாம். நல்லா 1 நிமிஷம் அளவுக்கு இதை லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம இதில் அரைச்சி வச்சுருந்தோம்ல இந்த பேஸ்ட்டு, அதையும் சேர்த்துடலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்து நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். ஒருவேளை நீங்கள் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த வெறும் மிளகாய்த்தூள் சேர்க்க தேவையில்லை. நம்ம ஆல்ரெடி பெப்பர் மிளகாயெல்லாம் சேர்த்துருக்கோம். இப்போது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்தாச்சு. ஒரு 3-4 நிமிஷம் அளவுக்கு லைட்டாக இந்த மாதிரி வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம இதில் தண்ணி சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் அளவுக்கு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா சிக்கன்லாம் சூப்பராக வெந்துடும். இப்போது ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்மளோட கிரேவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், சைட்லலாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு, சிக்கனும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. அடுத்து நம்ம இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக எலுமிச்சை பழத்தோட சாறும் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக பெப்பர் தூளை அப்படியே மேலே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான கோழி வறுத்த கறி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிடுங்க, அண்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த கோழி வறுத்த கறியோட ஒயிட் ரைஸ் பண்ணியிருந்தேன். ஸோ சுட சுட அந்த ஒயிட் ரைஸ் வச்சுட்டு இந்த கோழி வறுத்த கறியோடு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த சண்டே அன்னைக்கு நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி குக் வித் கோமாளி ரெசிபிஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது, அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் பாய்.